பியூர் சினிமா என்கிற இந்த ஒரு அமைப்பையும் அதிலே இந்த மாலை வேளையில் ரொம்ப ஒரு கடற்கரைகளை அமர்ந்து கடற்காற்றை நுகர்ந்து கொண்டு பேசுவது போல, அல்லது வைகை மணல் வேளையில் உட்கார்ந்து பேசுவது போல ஒரு சுகமான ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கீங்க. இதை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கனவு கண்டிருக்கிற நம்ம நண்பர். இந்த கனவு நனவாயிருக்கு, இவ்வளோ அழகாக நனவாயிருக்கு. நான் முதல் முறையாக வர முடியும் சினிமாவுக்கு. ஏன்னா ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு சென்டர் கீழே, ஒரு அம்பிரல்லா கீழே, ஒரு கொடைக்கு கீழே சினிமா சம்மந்தமான, அதுவும் தீவிரமான சிந்தனைகள் கூடிய புத்தகங்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக ஒருங்கிணைக்கிற ஒரு கனவு இங்கே நிறைவேறி வருது. இது போல் ஒரு கனவு ஓவியத்தை பற்றி எனக்கு பல காலமாக இருக்கான, எங்களால் தான் சாதிக்க முடியல. ஆனால் இவர் சாதிச்சிருக்காருன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்கும்போது இன்னும் அது ரொம்ப நீட் பேக்கேஜ், அது அந்த புத்தகங்களெல்லாம் அடித்து வச்சிருக்க இடம் ரொம்ப ஒரு இடுமுழுக்காக இல்லாமல் எல்லாமே ஸ்பேஷியஸாக இருக்கிறது, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுகிறது. அதனால் இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியில் நம்மளுடைய விஜய் மகேந்திரனுடைய ஏஆர் ரஹ்மான் பற்றிய இந்த புத்தகத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதை வந்து நான் மெயினாக எதுக்காக வந்தேன்னா, அவர் போட்டிருந்தவங்க எல்லாருக்கும் பேச்சையும் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு ரொம்ப இல்லை, பல பேருடைய பேச்சு நான் கேட்டதில்லை. சரி, நான் கேட்கலான்னு ஒரு ஆசையில் தான் வந்தேன். ஆனால் அவர் இன்விடேஷனில் வந்து பியூர் சினிமா படப்பயணின்னு மட்டும் போட்டு விட்டார். அது வந்து அட்லீஸ்ட் வந்து பெஸ்ட்டு சிவன் கோல் ஸ்ட்ரீட்னாலும் போட்டுருக்கோம் நீங்கள். அதனால் டிராஃபிக்கில் அலையில் நிறைய பேர் இடம் தேடி அழைஞ்சிட்டு இருக்காங்க. அதனால் அடுத்த இன்விடேஷன் தான் இல்லை, அந்த மொபைலில் வந்து அந்த கூகுள் மேப்பில் போட்டாலே காமிக்கும்னு சொல்லிட்டேன் எல்லாத்துக்கும். எல்லாருக்கும் ஆண்ட்ராய்டு மொபைல் தானே வச்சிருக்கேன். அதான் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். என்னுடைய நண்பர் வந்திருக்காரு, தியாகராஜன், இசிஐயில் ஜெனரல் மேனேஜர் இருந்தவர். அவர் எதுக்கு எடுத்தாலும் டெக்னாலஜி டெக்னாலஜின்னு வேறு. அதில் என்னங்க பேஷனுக்கு என்ன டெக்னாலஜி இருக்குது, பேஷன் தனி டெக்னாலஜி எப்படி உதவி செய்யுது. இப்போ தான் தெரிஞ்சு இப்போ விஜய் மகேந்திரன் சொல்கிறது வந்து டெக்னாலஜி வந்து இந்த தலைமுறையினுடைய ஒரு இன்னொரு ஒரு அநீச்சியான விஷயமா போயிடுச்சு. அதனால அவருக்கு டெக்னாலஜின்றது அவ்வளோ தெரியல. அவர் வந்து கூகுள் மேப்ன்றாரு, எங்களுக்கு போல் ஆளுங்கெல்லாம் கூகுள் மேப்பையே நாங்கள் தொடப்படுறோம். ஆனால் அது டெக்னாலஜி உங்களுடைய பகுதி ஆகிட்டதுனால டெக்னாலஜி எப்படி எடுத்து கனவுகளை நடவடிக்கிறது உடனே உதவி செய்யுது அப்படின்றது. இந்த பாயிண்ட்டை ஏன் நான் மெயினாக சொல்கிறேன்னா, ஏஆர் ரஹ்மான் என்கிற ஒருத்தரை பற்றி அந்த புத்தகத்தை படித்து பார்க்கும்போது ஒன்றுமே எனக்கு வந்து ரொம்ப தேடி படிக்கிறவன் இல்லை. இந்த சினிமா பற்றிய ஏஆர் ரஹ்மானுடைய வாழ்க்கை வரலாறு பற்றியெல்லாம் ஒரு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதில் வந்து இவர் கொடுத்துருக்க விஷயங்கள்லாம் பார்த்தா அது வந்து நான் ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் புக் மாதிரி பார்த்தேன். ஏஆர் ரஹ்மான் ஒரு தனி மனிதன் ஒரு புத்தகத்தில் தெரிகிற அந்த தனி மனிதன் என்னவா தெரிகிறான்னா, இந்த விஜய் மகேந்திரனுடைய புத்தகத்தை சினிமான்ற ஒரு பெரிய கோட்டைக்குள்ள மிக எளிமையான தோரணைகளற்ற ஒரு மனிதன் எப்படி உள்ள நுழைய முடியும், நுழைந்து எப்படி சாதிக்க முடியும், சாதித்து இருக்கார் தோரணைகளற்ற நிலையில். அப்போ அவர் சாதிக்க முடியுமா, முடியுமானால் நாமெல்லாம் ஏன் சாதிக்க முடியாது, அப்படி உற்சாகம் மட்டும்தான் அந்த புத்தகம். அதுதான் அந்த புத்தகத்தினுடைய ரொம்ப பெரிய சாதனைன்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக வந்து வாழ்க்கை வரலாறுகள் அதெல்லாம் எழுதுகிறவங்கெல்லாம் ரொம்ப உழைப்பு எழுதுவாங்க. இப்போ வந்து லியோனார்டோ டாவின்சியை பற்றி ஒரு புத்தகம் எழுதப்பட்டது. லியோனார்டோ டாவின்சியினுடைய ஓவியங்கள் எல்லாமே வந்து ஃபவுண்டன், நிறைய ஃபவுண்டன்கள், நீர்ச்சுழல்கள், நீர்ச்சுழல்கள் நிறைய வரும் அவருடைய பெயிண்டிங்ஸில். இனிமேல் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நீர்ச்சுழல்கள் ஏன் அதிகமாக வருது அப்படிங்கிற அவருடைய ஆட்டோபயோகிராஃபி எழுதுகிறவர் எழுதுகிறார். ஏன்னா லியோனார்டோ டாவின்சிக்கு தூங்கும்போது சிறுநீர் கழிக்கும் பழக்கம் இருந்திருக்கு. அவர் அறியாமலே சிறுநீர் கழிச்சு பழக்கம் ரொம்ப நாள் வரைக்கும் வளர்ந்த காலம் வரையில் அவர் வந்து அது பல இருந்திருக்கார். அதனால் அவருக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த நீர்ச்சுழல்களை பற்றிய விஷயம் பதிஞ்சு போயிருக்கு. அதனால் அந்த ஓவியம் வரையும் போது தீட்டும் போது அதை அவர் அறியாமலே அந்த நீர்ச்சுழல்களை பற்றிய விஷயங்கள் வந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு ஆராய்ச்சிகள் பண்ணி எழுதப்படுற ஆட்டோ பயோகிராஃபிகள் புத்தகங்கள் தான் இருக்குது. இப்போ விஜய் மகேந்திரன் எழுதப்பட்ட இந்த புத்தகத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவருக்குள்ளே இருக்கிற அந்த உற்சாகம் அந்த ரஹ்மானை பற்றி எழுதுகிற போதும் மற்றவர்களையும் உற்சாகப்படுத்தி, அதுதான் முதல் விஷயமாக அந்த புத்தகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக நான் கருதுகிறேன். அடுத்தது வந்து ஏ ரஹ்மான்ற ஒரு பர்சனாலிட்டி இருக்குல்ல, ஒரு ஆளுமை,
அந்த ஆளுமையே கொஞ்சம் அது மாதிரியான ஒரு ஆளுமை. இப்போ நான் தனியாக யோசிச்சு பார்க்கறது, இப்போ வந்து ஒரு எம்எஸ்எஸ் காலத்தில் அவங்க வந்து என்ன செய்தாங்கன்னா, ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் மெயினாக அடிக்கடி வந்து டிஎம் சௌந்தரராஜன் சுசீலா இவங்க தான் பெரும்பாலும் ப்ரமோட் பண்ணப்படுவாங்க. இளையராஜாவை எடுத்தாலும் கூட அவர் பெரிய சாதனை மன்னர், அவர் அவர் ஒரு பெரிய ஒரு ஜீனியஸ். ஆனால் அவர் கூட ஒரு திரும்பி திரும்பி டிஎம் நம்ம எஸ்பிபி அதுபோல் ஒரு குறைவான ஆட்கள் டிப்டிஷன் இருக்கும் மலேசியாவா தேவன் எஸ்பிபி இன்னும் மலையீரில் எடுத்த இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஆனால் ஏஆர் ரகுமான் விஷயத்தில் தான் ரொம்ப ஒரு ஓப்பன் ஓப்பன் அவென்யூ, யார் வேணால் பாடலாம் அப்படின்ட்டு ஒரு உற்சாகம் ஊட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் பல விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு, அதெல்லாம் நான் ரொம்ப டீப்பாக போக வேணாம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பேஸ் கிட்டாரை வந்து அவர் வந்து அந்த சின்ன சின்ன ஆசையில் எடுத்தீங்கன்னா பேஸ் கிட்டாரை வந்து அவர் வந்து லைவ் கிட்டாரை யூஸ் பண்ணியிருக்கார். சின்ன சின்ன ஆசையினுடைய ஆரம்பத்தில் வந்து பாருங்கிறார் வந்து இது வரணும், அதுலலாம் பார்த்தீங்கன்னா பேஸ் கிட்டாரையே வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கார். அது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய செஞ்சுருக்கார். அதை போல் பேச ஆரம்பித்தா நிறைய பேசலாம். இப்போ வந்து அந்த குறுக்கு சிரித்தோடைய பாட்டில் ஒரு ஃபோக் சாங் வரும்போது கடமை யூஸ் பண்ணி அந்த கடத்தோட வெஸ்டர்ன் மியூசிக்கையும் கடத்தையும் அவர் சிங்க்ரனைஸ் பண்ணியிருப்பார். அது ஒரு விஷயங்கள்லாம் சர்வசாதமாக செஞ்சுருக்காரு. அடுத்தது அவர் மேலே ஒரு பெரிய குறை எல்லாருமே சொல்லுவாங்க, இசைக்கலைஞர்களாக இருக்கிற எங்களுடைய எனக்கு தெரிஞ்ச சினிமா துறையில் இருக்கிற இசைக்கலைஞர்கள் சில பேர் கொஞ்சம் பழமையான என் வயசுக்காரர்கள் அது பக்கத்தில் இருக்கவங்க அவங்களாம் சொல்கிறாங்க இவர் வந்து ரொம்ப மெக்கனைஸ் பண்ணிவிட்டு இசைக்கலைஞர்களுடைய எண்ணிக்கையை குறைச்சிட்டாரு, அதனால் எங்களுக்கு எல்லாம் வேலையெல்லாம் போயிடுச்சு, அது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் கூட சொல்லுது வந்து அதெல்லாம் சும்மா புலம்பல்கள் சில இருந்துட்டு வந்து. ஆனால் இதை மீறி இதை பல விஷயங்கள் செய்திருக்கிறாரு அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமாக எனக்கு தெரியுது. இதில் இந்த ஏஆர் ரஹ்மான் பற்றிய இந்த புத்தகத்தில் ஒரு இசை ஒரு இசைக்கலைஞர்ன்ற வகையில் சினிமா துறைக்குள் நுழைந்து இத்தகைய சாதனைகளை நிகழ்த்துவதற்கு என்ன மாதிரியான ஒரு ஆளுமையோடு அவர் இருந்திருக்கார். ஒன்றுமே இல்லை, அவர்கிட்ட ஒரு புது கல்ச்சர் அவரோட பகிர்ந்துருக்கார். அந்த கல்ச்சர்லாம் எப்படின்னா, இப்போ இன்னைக்கு நம்ம விஜயமாதிரி எடுத்துங்க, அவர் ஒரு புது கல்ச்சரை கொண்டு கொண்டு வருவார். என்னென்ன ரொம்ப திறந்து மனசு உள்ள ஒரு விஷயமா இருந்தார். அவருடைய இன்விடேஷனை டிசைன் பண்ண பேரை கூட ஃபேஸ்புக்கில் போடுறார், அவருக்கு நன்றின்னு போட்டு தான் இன்விடேஷனை ப்ரெசென்ட் பண்ணுறார். அதே மாதிரியான ஒரு டெண்டன்சி ஏஆர் ரஹ்மான்கிட்ட. நம்ம பழைய கேசட்லாம் எடுத்து பார்த்தோம்னா அதில் வந்து கிட்டார் வாசகர் பேரும் வயலின் வாசகர் பேரெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் ஏஆர் ரஹ்மானுடைய கேசட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து அவர் வந்து கிரெடிட் கொடுக்குறார். அந்த அவர்களுக்கெல்லாம் தனித்தனி பெயர்கள் இருக்குது அந்த கேசட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா. வெறும் ஏஆர்மான ஒரு தனி மனித ஒரு பிள்ளை அவங்களெல்லாம் அடக்கமாக கிடையாது, அவங்களுக்கு ஒரு உரிய இடம் கொடுக்கப்படுது. அப்படி ஒரு ஜனநாயகப்படுத்தப்படுகிற ஒரு சக்தியாக அதுக்குள்ளே இயங்கி இருக்கு. இதை போல விஷயங்களை வந்து சாதாரண வெளியிலேருந்து ஒரு பார்க்குறவன் நான் எனக்கு ஒன்றும் ரொம்ப தெரியாது, ரொம்ப வெளியிலேருந்து பார்க்குற ஒரு பார்வையாளனா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இதெல்லாம். ஆனால் இந்த தகவல்களோட நான் விஜய் மகேந்திரனுடைய புத்தகத்தை எடுத்து படிக்கிறேன். விஜய் மகேந்திரனுடைய புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது எனக்கு தெரியாத பல தகவல்கள் வரும். அப்போ அந்த தெரியாத அந்த பல தகவல்களை எடுத்து பார்க்கும்போது எப்போவுமே எனக்கு என்னென்னா ஒரு மனுஷன் வெற்றி பெற்றிருக்கான், எப்படி வெற்றி பெற்றான் அப்படின்னு போகிற ஆசை உண்டு. நான் வந்து சின்ன வயசுலேருந்து பெரும்பாலும் பயோகிராஃபி படிக்கிறவங்க தான், தேடி தேடி படிப்பேன் எப்படி வின் பண்ணானுங்க எப்படி வின் பண்ணானுங்க அப்படின்னு. அப்போ அதே மாதிரி ஆசையோட விஜய் மகேந்திரன் வந்து ஃபேஸ்புக்கில் எழுதி வரும்போதே நான் வந்து இந்த அவர் நெட்டில் எழுதி வரும்போதே ஒவ்வொருத்தரும் படிச்சுக்கிட்டே வந்தேன். அது எல்லாத்தையுமே வந்து என்னன்னாக்கா அவர் வந்து எப்படி ஒரு அவருடைய ஏரியா எப்படி வீக்காக இருந்தது. ஈவன் நம்ம யூடியூப்லலாம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அவருடைய பழைய காலத்து மியூசிக் அம்பது ஒரு சின்ன இன்டர்வியூ ஒன்று இருக்கும், அது ஃபேஸ்புக்கில் கூட நிறைய பேர் பார்த்துருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அதை பார்த்தா ரொம்ப ஒன்றுமே ஒரு தோரணிகளே இல்லாமல் அவர் அதை பேசுகிற விதம் தெரியாது. ஆனால் அப்படி வந்து ஒரு எளிமை அது வந்து குவைட்லி எஃபெக்டிவ்னு சொல்லுவாங்க, அது எஃபெக்டிவாக இருக்கிறது ஆனால் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் குவைட்லி எஃபெக்டிவ்னு. அந்த குவைட்லி எஃபெக்டிவ்ல ஆர்ட்டில் இருந்து மாஸ்டர் அந்த விஜய் மகேந்திரன் எப்படின்னா குவைட்லி எஃபெக்டிவ் கிடையாது, அவர் ரொம்ப சத்தம் போட்டு எஃபெக்டிவ். ஆனால் இன்னைக்கு அது தேவைப்படுது,
கேட்குற உலகத்தில் நம்ம வந்து அவ்வளோ ஒரு பண்ணாதான் நம்ம வந்து முன்னே போய் நிற்க வேண்டிய கவனிக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் நம்ம வாழலாம். ஏன்னா இது வந்து பேக்கேஜிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்னு ஒரு காலகட்டத்தில் வரும். இப்போ வந்து ஒரு அம்மாம் சோப்பை பற்றி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் விட்டால் என்ன வரலாம், புதிய ரெக்ஸோனா அம்மாம், புதிய ரெக்ஸோனா பளபளக்கும் புதிய உரையில்னு பார்க்கலாம். இது என்ன வாட் இட் மேட்டர்ஸ், அந்த புதிய உரையில் போட்டு நான் என்ன உரையை போட்டு நான் வந்து தேய்ச்சி குடிக்க போகிறது இல்லையே. அப்போ அதுக்காக நான் வாங்கினோம் ரெக்ஸோனாவை, புது கம்போசிஷனில் வந்திருக்கு, புது நறுமணத்தில் வந்திருக்கு, புது கலரில் வந்திருக்குன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. புதிய உரையில்னா அப்போ என்ன தெரியுதுன்னா ப்ராடக்ட் இஸ் அதெல்லாம் முக்கியம் இல்லை, பேக்கேஜிங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் புது ப்ராடக்ட். அப்போ வந்து இது இந்த ஆங்கிலில் தான் நம்ம வந்து பியூர் சினிமாவுடைய கதையை பார்க்கும்போது கூட பேக்கேஜிங் வந்து ரொம்ப நீட் பேக்கேஜிங், ரொம்ப ஒரு பிரமாதமான ப்ரெசன்டேஷன் இருக்குது. அது அப்போ வந்து அந்த பேக்கேஜிங் ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் கணக்கில் இருக்கும்போது ரஹ்மானுடைய ஒரு பேக்கேஜிங் இருக்குதுல்ல, தன்னை சேல் பண்ணிக்கிற அந்த மார்க்கெட் பேக்கேஜிங், அதை பற்றி என்ன இருக்குது, அதுக்குள்ளே ஏதாவது ரகசியங்கள் இருக்குமா, நம்ம கற்றுக்கலாமா அப்படின்ற ஒரு ஆசையோட நான் வந்து புத்தகம் எங்கள் மகளுக்கும் சொல்லுவாங்க, நம்ம இந்த வயசில் போய் இதெல்லாம் படிச்சுருக்கீங்க எதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு அப்படின்னு வாங்க, இது எதுக்கு உங்களுக்குன்னு என் தம்பி பையன் கேட்பாங்க. ஆனால் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், என்ன தான் நடக்குது, எப்படி வின் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற இப்போ நேற்றைய சூழல் வந்து இன்றைய சூழல் எல்லாமே மாற்றி வைக்கப்பட்டிருக்கு. அதிலிருந்து ஒரு ஒருத்த ஒன்றை சாதிக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கான வழி வேறு. இந்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய புத்தகத்தை படித்தபோது எனக்கு பிடிச்ச விஷயம், ரொம்ப ஒரு எளிமையான முறையில் ரொம்ப சர்வசகஜமாக பெரிய அரிய தகவல்கள்லாம் நான் சேகரித்து கொடுத்து கொடுத்து கண்டு வந்துட்டேன் அதுபோலாம் இல்லை, ரொம்ப ஒரு சாதாரணமாக பல முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போனாங்க. ஒரு விதத்தில் ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு போகிறேன், நான் ஒரு கதாசிரியர் இருப்பேன், அதனால் ஒரு கதை மாதிரி இயல்பாக சொல்லிட்டு போகிற ஒரு துணி இருக்காது. அடுத்தது இந்த புத்தகத்தை அவங்க வெளியிட்டதும் அது வந்து ஒரு சின்ன ஒரு கையிறக்க பதிவு போல ஒரு பெங்குவின் பாக்கெட் புக் சீரீஸில் வரும், இப்போ பாக்கெட்டில் போட்டுக்கலாது அது மாதிரியான ஒரு சின்ன பேக்கேஜில் வாங்குறவனை ரொம்ப மறக்காமல். இன்னொன்று, இந்த புத்தகத்தை வாங்கக்கூடிய யாராக இருப்பான், என் புத்தகம்லாம் பெரிய புத்தகங்கள் எதுவும் இருக்காது, இங்கே பார்த்துருக்கலாம், நான் இன்னும் பெருசு பெருசாக கலெக்ட் பண்ணி போடலான்னு எல்லா பதிப்பதுக்காக சொல்லுவாங்க, நான் பண்ணி பண்ணதே இல்லை. ஏன்னா என்னுடைய வாசகர் யாருன்னு தெரியும், என்னுடைய வாசகர் யார், ஒரு அன்எம்ப்ளாய்டு கிராஜுவேட்டு, இன்னெல்லாம் படிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டுருக்கிறவன், அவன் தான் அவனை நோக்கி தான் நான் எழுதப்படுறேன் எழுதுறேன். அப்போ வந்து அவனுக்கு போய் நான் விளையாடு பெரிய தலையணைகள்லாம் எடுத்து கொடுத்தா அவனால் வாங்க முடியாது, அவனை சிரமப்படுத்தக்கூடாது. அதனால் என் புத்தகங்கள்லாம் எப்பவுமே சின்ன சின்ன புத்தகங்கள் தான் நான் போடுவேன், இன்னி வரையில் அதான் செய்யலை நான், அது பெரிய தொகுப்புகளுக்கு போகிறது கிடையாது. அதே மாதிரியான ஒரு வாங்குபவனை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு விலையில் ஒரு சைஸில் பயமுறுத்தாத, ரொம்ப ஒரு தோரணைகள் இல்லாமல், ரொம்ப ஒரு நட்பார்ந்த முறையில் பேசக்கூடிய வகையில் அது பேக்கேஜிங்கும் இருக்குது, எழுதப்பட்ட விதமும் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு ரிசல்ட்டும் வந்திருக்கு, இந்த புத்தகம் வச்சு அடுத்த பதிப்பும் வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் என்னுடைய ஆதங்கம், எல்லா மீட்டிங்கில் சொல்கிற ஆதங்கம், இந்த வெற்றியினால் விஜய் மகேந்திரன் கொஞ்சம் சொல்லித்தனமான ஒரு விதி என்னுடைய கணிப்பு, இந்த ஆனால் இதனால் அவர் வந்து நிறைய மற்ற புற இயக்கங்கள் இருக்கும்போது எழுத்து கொஞ்சம் அடிப்படம் தான். இவர் வந்து எழுதியிருக்கார் அந்த நாவலை என்னுடைய வாசகனாக எதிர்பார்த்துட்டு காத்துட்ருக்கேன், இந்த டப்ளின் பற்றி ஒரு நாவல் வந்து எழுதிட்டுருக்காரு, அது எழுதி முடிக்க வேண்டும் என்கிற ஒரு விண்ணப்பத்தை முன்வைத்து நான் நம்முடைய சக பேச்சாளர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டு ஆர்வம்